வெல்கம் டு தேர்டே ரிப்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பரமபத விளையாட்டு படத்துடைய திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இருக்காரு கே திருஞானம் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அம்ரீஷ் ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்துக்கு திருஞானம் அவர்கள் தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு கேமராமேனா ஜே தினேஷ் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் டிஸ்னி ஆஸ்டாரில் வெளியிட்டிருக்காங்க இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த படத்தில் சஸ்பென்ஷனும் த்ரில்லரும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது த்ரிஷா டாக்டர் காயத்ரி அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கார் விஜய் வர்மா அவர் வந்து இந்த படத்தில் டாக்ஸி மேனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நந்தா துரராஜ் அவர்கள் இந்த படத்தில் தமிழ்ச்செல்வன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காரு ரிச்சர்டு ரிஷிஷ் டேவிட் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஏல் அழகப்பன் கலிங்கன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணிருக்காரு இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமா மானஸ்வி சுஜி அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க வேலாராமமூர்த்தி செழியன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சாம்ஸ் நெல்லை சிவா சோனா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய கதைக்களத்தை பார்ப்போம் வேளா ராமமூர்த்தியாக நடிச்சிருக்க செழியன் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் இவர் தான் வந்து அடுத்த முதல்வராக ஆவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய தொலைக்காட்சியெல்லாம் வந்து கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் அந்த நேரத்தில் அவர்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்களை கூட்டு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறார் அவர்கள் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர் வாரிசு அரசியலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வந்து கடைபிடிச்சிட்டு வரவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா அந்த பொதுக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இதனால கட்சியில் இருக்கிற அடுத்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு நமக்குலாம் கிடைக்காத பதவி இளைஞர்களுக்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க அந்த நேரத்தில் செழியின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது உடனே அவரை வந்து ஒரு பெரிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க காயத்ரி அவங்க தான் த்ரிஷா செழினை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் காயத்ரி ஒப்படைக்கிறாங்க ஒப்பாடைக்கிறாங்க செழினுடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இந்த நேரத்தில் அடுத்த முதல்வரை நம்ம தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கனும் சோனாவும் வந்து பிளான் பண்ணுறாங்க ஏஎல் அழகாப்பட நடிச்சிருக்கிற கலிங்கன் அவர்கள் நம்ம எப்படியாவது அடுத்த முதல்வரை ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு இருக்காரு அதே மாதிரி சோனாவும் நம்மளும் எப்படியாச்சும் அடுத்த முதலமைச்சராக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நம்ம தான் அடுத்த முதலமைச்சராக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி வருது இதனால் நம்ம எப்படியாவது வேளாராம வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இதுக்கு எதிர்ப்பாக வந்து த்ரிஷா அவர்கள் இருக்காங்க அவருடைய உடல்நிலையை வந்து எப்படியாச்சும் வந்து முன்னேற வச்சுணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டம் முன்னேற வைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏழு அழகப்பனா நடிச்சிருக்க அவர்களும் சோனா அவர்களும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தில் அடுத்த முதல்வர் வந்து யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படுது உடனே திடீர்னு வந்து இவங்க அந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிற வேளாராம் வந்து பிழைச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க உடனே வந்து அந்த பொது பொதுக்கூட்டம் வந்து கலையப்பட்டது இதனால் ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்க வேளாராம பார்க்குறதுக்காக கலிங்கன் அவர்கள் வராங்க அந்த நேரத்தில் திரிஷா வந்து இப்போலாம் பார்க்க முடியாது அவர் அவர் வந்து ஃபுல் ரெஸ்டில் இருக்கார் இப்போலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா சொல்கிறாங்க உடனே இவர் அங்கேருந்து போயிடுறாரு திரிஷாவும் அங்கேருந்து போயிடுறாங்க திரும்ப வந்து வேளாராம பார்க்குறப்ப வேளாராம அவர் வந்து இறந்துருக்காரு உடனே திரிஷா அவர்கள் ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க கலிங்கன் தான் கொண்டு இருப்பார்னு திரிஷாவுக்கு அவர் மேலே சந்தேகம் ஏற்படுது இந்த சூழ்நிலையில் அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது செரீன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் அவருடைய பையன் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருப்பார் அவர் வந்து ஒரு பெரிய டாக்டர் உடனே கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து அவருடைய பையன்தான் அடுத்த எதிர்கட்சி தலைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அதுக்கு வந்து அவர் வந்து மறுக்கிறாரு இல்லை இல்லை எங்கள் அப்பாவுடைய கொள்கை வந்து வாரிசு அரிசியில் இருக்கக்கூடாதுன்னா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு அந்த நேரத்தில் செழியினுடைய சன்னா நடிச்சிருக்க நந்தா கிட்ட வந்து திரிஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது வந்து உங்கள் அப்பா உங்கள் அப்பா வந்து இயற்கையாக அவரை வந்து கலிங்கம் தான் கொண்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு இல்லை அவர் என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவர் எங்கள் அப்பாவை ஒரு கொன்று இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கள் வந்து திரிஷா கிட்டே சொல்கிறாரு ஃப்ரூப் காமிச்சா நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா கேட்குறாங்க உடனே ஷாக் வர்றாரு நந்தா தலைவராக வர்றதுக்கு திரிஷா வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கலிங்கன் வந்து திரிஷாவை வந்து நம்ம வந்து திரிஷாவை நம்ம வந்து சாகடிச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு அதுக்கு முன்னாடி வந்து மானசுவியும் திரிஷாவையும் கடத்த ஒரு காட்டு பங்களால் அடைச்சு வச்சிடுறாங்க இப்போ திரிஷாவும் அவருடைய மகளும் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இவங்க வந்து ஒரு கேமரா ஒன்று பொருத்தியிருப்பாங்க அந்த கேமராவில் இருந்த சிப்பை இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ இந்த சிப்பை இவங்க இருக்கிற தெரிஞ்சுக்கிட்ட எதிரிங்க வந்து இவர்கிட்ட இருந்து எப்படி கைப்பற்றுறாங்க த்ரிஷா வந்து அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் தொண்டர்களுக்கிட்ட வந்து எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் க படத்துடைய மீதி கதை இது போன்ற திரை விமர்சனங்களை தெரிந்து கொள்ள தேர்டே ரிப்போர்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்